அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் ஏழு ஒரு புள்ளியில் ஆறு கோணங்கள் அமைந்துள்ளன அவற்றில் ஒரு கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்ற ஐந்து கோணங்களும் சம அளவுள்ளவை எனில் அந்த ஐந்து கோணங்களின் அளவை காண்க முந்தைய கணக்கிலேயே பார்த்துருக்கோம் ஒரு புள்ளியில் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் முந்நூற்றி அறுபது டிகிரி கணக்கில் ஒரு புள்ளியின் மேல் ஆறு கோணங்கள் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கோணத்தின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்ற ஐந்து கோணங்களும் சமமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை எளிமையாக புரிஞ்சுக்க ஒரு படத்தை வரைஞ்சிக்குவோம் இந்த படத்தில் ஒரு புள்ளியின் மேல் அமையும் ஆறு கோணங்களை வரைஞ்சிருக்கோம் இது ஒரு கோணம் இதை கோணம் ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் இது ஒரு கோணம் கோணம் இரண்டு கோணம் மூன்று கோணம் நான்கு கோணம் ஐந்து கோணம் ஆறு அவற்றில் ஒரு கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி இதை நம்ம நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு எடுத்துக்குவோம் மற்ற ஐந்து கோணங்களும் சம அளவுள்ளவைன்னு சொன்னதுனால ஐந்தையும் நம்ம எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்குவோம் எல்லாமே எக்ஸ் தான் ஏன்னா அனைத்துமே சம அளவுடையவை அதனால் ஐந்தையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு புள்ளியின் மேல் அமையும் அனைத்து கோணங்களின் கூடுதல் முந்நூற்றி அறுபது டிகிரி ஆகவே இந்த ஆறு கோணங்களின் கூடுதல் முந்நூற்றி அறுபது டிகிரியாக இருக்கும் அதாவது நாற்பத்தி ஐந்து டிகிரி கூட்டல் இந்த ஐந்து முறை எக்ஸ் எக்ஸ் டிகிரி எக்ஸ் டிகிரி இந்த ஆறு கோணங்களின் மதிப்பு முன்னூற்றி அறுபது டிகிரி இங்கே இருக்கிற நாற்பத்தி ஐந்து டிகிரி ஐந்து முறை எக்ஸ் இருக்கிறதுனால ஐந்து எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் நாற்பத்தி ஐந்து டிகிரி கூட்டல் ஐந்து எக்ஸ் சமம் முந்நூற்றி அறுபது டிகிரி நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் தேவை ஐந்து எக்ஸ் கூட நாற்பத்தி ஐந்து கூட்டலில் இருக்கிறதுனால சமக்குறிக்கு இரண்டு புறமும் நாற்பத்தி ஐந்து டிகிரியை கழிச்சிடலாம் இருபுறமும் நாற்பத்தி ஐந்து டிகிரியை கழிக்க நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி கூட்டல் இங்கே இருக்கிற அஞ்சு எக்ஸ் டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரி கூடயும் நாற்பத்தஞ்சு டிகிரியாக கழிச்சிடணும் ப்ளஸ் நாற்பத்தஞ்சுக்கும் மைனஸ் நாற்பத்தஞ்சிக்கும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இருக்கிறது ஐந்து எக்ஸ் டிகிரி முந்நூற்றி அறுபதில் நாற்பத்தி ஐந்தாக கழிச்சிடணும் முந்நூற்றி பதினைந்து டிகிரி இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் ஐந்தானது எக்ஸ் கூட பெருக்கல்ல இருக்குது ஆகவே சமக்குறிக்கு இரண்டு புறமும் ஐந்தாலும் வகுத்தரணும் ஐந்து எக்ஸ் டிகிரி பை ஐந்து முந்நூற்றி பதினஞ்சு வகுத்தல் அஞ்சு இந்த அஞ்சுக்கும் இந்த அஞ்சுக்கும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் டிகிரி மட்டும்தான் ஆரஞ்சு முப்பது மூவஞ்சு பதினஞ்சு இப்போ எக்ஸ் சமம் அறுபத்தி மூணு டிகிரி ஆகவே அந்த ஐந்து கோணங்களின் அளவும் அறுபத்தி மூணு டிகிரியாக இருக்கும் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ